மனிதன் ஒஃபாத்தானதற்கு பிறகு அந்த மனிதனிடமிருந்து பிடுங்கப்படுகிற முதல் விஷயம் என்னவென்று தெரியுமா? அதாவது ஒருத்தர் ஒஃபாத் ஆயிட்டார் என்பதாக சொன்னா, ஒரு கசப்பான உண்மை என்னன்னு சொன்னா, அந்த மனிதரோடு இருந்த எல்லா பொருட்களும் அவருடைய குடும்பஸ்தார்கள் எடுத்துக்குவாங்க. வண்டி வச்சிருந்தாரா, ஒஃபாத் ஆயிட்டான்னு சொன்னா வண்டி வந்து குடும்பஸ்தார்கள் எடுத்துக்குவாங்க. சொத்து இருந்ததா, சுகம் இருந்ததா, பணம் இருந்ததா, வீடு இருந்ததா, இடம் இருந்ததா, இது எல்லாமே ஒஃபாத் ஆனதற்கு பிறகு அவருடைய குடும்பஸ்தார்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஆனா இதை விட ஒரு மோசமான விஷயம், மனிதன் ஒஃபாத் ஆன உடனேயே அந்த மனிதனிடமிருந்து பிடுங்கப்படுகிற முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த மனிதனுடைய பெயர் பிடுங்கப்படுகிறது. இப்படி சொல்லுங்க, ஒரு மனிதன் ஒஃபாத் ஆகிறார், உதாரணமாக அவருடைய பெயர் அப்துல்லா என்று சொன்னால், ஒஃபாத் ஆனதற்கு பிறகு யாரும் அப்துல்லா எங்க இருக்கிறாரு, அப்துல்லா எங்க வைக்கப்பட்டிருக்கிறாரு, அப்துல்லா எப்ப தூக்கப்படுவாரு, அப்துல்லா எப்ப கபரிஸ்தான் போவாரெல்லாம் கேட்க மாட்டாங்க. மாறாக மையத் எங்க இருக்கிறது, மையத் எந்த வீட்டில் வைத்திருக்கிறீர்கள், மையத்தை எப்ப தூக்க போறீங்க, மையத்தை எப்ப அடக்கம் செய்யறீங்க, மையத்து அந்த ஜனாசாவுடைய தொழுகை எப்ப என்பதாக தான் மக்கள் திருப்பி திருப்பி கேட்பாங்க. அதாவது பெயர் முதல் முதலாக பிடுங்கப்படுகிறது. உலகத்தில் நம்முடைய பெயர் புகழ் தான் பெருசு என்பதாக நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல மக்களே, நாம் ஒஃபாத் ஆனதற்கு பிறகு நம்மை பார்த்து நம்முடைய பெயரை சொல்லி யாரும் கூப்பிட மாட்டாங்க. மாறாக மையத்தெங்க, ஜனாசா எங்கே என்பதாக தான் மக்கள் சொல்லி கூப்பிடுவார்கள். எனவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய திருப்தியை முழுமையாக பெற வேண்டும், அதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இறுதி மௌத்தில் நல்ல மௌத்தாக அல்லாஹ் நம்ம கொடுப்பானாக. கலிமாவுடைய மௌத் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக.